விதைக்கிறேன், சாதாரணமான விதை நெல்லை விதைக்கிறேன், முளைவந்த நெல்லை தான் இவர் விதைக்கினேன். அது இதில் நடக்கவே முடியாது, அவ்வளோ சேர்த்துக்கால ஒவ்வொரு இடமும் எடுத்து கால் வைக்கிறதுங்க, அதே கணக்கு நெல் அறியறதுங்க, பயங்கர கஷ்டம்தான். வணக்கம், நாங்கள் கும்படி அம்மன் கோயில் வீடியோன்ற எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அது வந்து எங்களை முரசு மூட்டையில் இருக்கிற எங்களை பாஸ்கரன் ஒரு சிநேகம் அவர்கிட்ட விட்டால் வந்தினாங்க. அவங்க அங்கே வந்த இடத்துல இன்றைக்கு அவருக்கு இன்றைக்கு விடியவே எடுக்க வலிக்கிறாங்க. அவருக்கு வந்து இன்றைக்கு 10.75 ஏக்கர் வந்து மருதங்குளத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த விதைப்பு இருந்ததால் வந்து அது எடுக்கலாத நிலை வந்தது. அந்த விதைப்பு என்னென்னு சொன்னால், அந்த விதைப்பை பற்றி கேட்டாங்க. அந்த விதைப்பு வந்து வந்து சேர்த்து விதைப்பு, அது ஒரு புதுசாக இருந்தபடியாக அதை என்ன மாதிரி விதைப்புன்னு கேட்டிருந்தாங்க. கேட்ட இடத்துல வந்து அவர் வித்தியாசமான அந்த விதைப்பு அணுகுமுறையில் சொன்னார் அதை அவருக்கு பார்ப்போம் என்று வந்திருக்கிறான். இதுதான் அவர்கிட்ட அந்த காணி. இது மருதங்குளம், மருதங்குளத்தில் நிற்கிறான். அவர்கிட்ட வீட்டை இருந்து நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவர் நெல் ஏற்றுறதுலேருந்து விதைக்கிறதுலேருந்து எல்லா எல்லாத்தையும் இதில் காட்ட போகிறோம். நாங்கள் வீடியோ போவோம். விதைப்பு கண்டு தெரிவு செய்யப்பட்டு மூட்டை கட்டி வைக்கப்பட்ட நெல்லை வந்து வெள் 2-3 நாளாக வந்து தண்ணியில் ஊறப்போட்டு முளை வந்த அப்புறம் தான் கொண்ட இந்த சேர்த்து விதைப்புக்கு கொண்ட விதைக்கிறது. அது வந்து அந்த விதைப்புக்கு அப்படி தான் விதைக்கிறேன், சாதாரணமான விதை நெல்லை விதைக்கிறேன், முளை வந்த நெல்லை தான் இவர் விதைக்கினேன். அது வந்து மூட்டையில் கட்டி வச்சிருக்கிறார் வீட்டைவர். இங்கே இருந்து வந்து பாருங்கள் இவ்வளோ முளை வந்திருக்குன்னு பாருங்கள். இவட்ட வீட்டிலேருந்து 4-5 கிலோமீட்டருக்கு கிட்டே போகணும் அவட்ட வயலுக்கு. அதை வந்து சும்மா சாதாரணமாக வந்து தீக்கொண்டு போயிடல, அந்த மூடையில் நெல் மூடை, அந்த விதை நெல் மூடையில் அதில் டிராக்டரில் தான் இங்கேருந்து கொண்டு போகணும். அவ்வளோ மூடையும் கொண்டு போயிடலாது. அதை வந்து தூக்கி ஏற்றுறோம். இப்போ ஏற்றி நாங்கள் அங்கே வயலுக்கு கொண்டு போகிறோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ நாங்கள் அந்த இவற்ற வயலுக்கிட்ட வந்துட்டோம். இவ்வளவு தூரம் தான் டிராக்டர் போவோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு கூட 1.5 கிலோமீட்டருக்கிட்ட வந்து தோளில் தான் சுமந்தோண்டு போகணும். என்னோடய பாதை இல்லை. வயல்களுக்கால் போகலாம், ஆனால் வயல்களுக்கால் மற்ற வயலெல்லாம் விதைச்சிட்டினோம். அப்போ நாங்கள் வெறம்பால் தான் நடந்து இவற்ற 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவற்ற வயலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகிற பாருங்கள், சாதாரண நிலத்துலேயே நடக்கலாது, விதைந்திக்கும் நடக்கிறேன்டா. இதுதான் அந்த விதைக்கிற பெட்டி. இதுக்கு இருந்தால் அந்த வயலுக்கு இறங்கி விதைக்கிறது. விதைக்க தொடங்க போகிறோம், விதைக்க தொடங்க போகிறோம். வளவு மாதிரி விவசாயிகள் செய்கிற எல்லோரும் செய்கிறது தான் இது. வயலுக்கு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி சூரியனுக்கு படைச்சிட்டு தான் அந்த விதைப்பை தொடங்குறது. அதுதான் அவர் செய்கிறார். கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்கிறது. அந்த விவசாயிகளோட அடையாளமான அந்த மம்பட்டியிலே வந்து தான் தேங்காய் உடைக்கிறார். இப்போ படைச்சிருக்கு, இனி விதைப்பு தொடங்க பின்ன விதைச்ச அனுபவம் இல்லை. ஒரு நண்பனுக்கு உதவியாக இருக்கும் இல்லாட்டி ஒருக்கா விதைச்சி பாவம்னு இறங்கினான். ஆனால் வந்து என்னென்னு சொல்கிறது, இதில் நடக்கவே முடியாது. அவ்வளோ சேர்த்துக்கால ஒவ்வொரு இடமும் எடுத்து கால் வைக்கிறதுங்க, அதே கணக்குக்கு நெல் அறியறதுங்க, பயங்கர கஷ்டம்தான். ரெண்டாலும் முருகன் இறங்கிட்டேன். ஒரு லைனாவது விதைச்சி பாவம்னு ரை வந்தேன், ஆனாலும் முடியலை. என்ன சொல்கிறது, நெல்லறியன்றது பயங்கர கஷ்டமான வேலை தான். இது சரி வராது. ஆனால் வந்து அங்கே அங்கால ஒருத்தர் விதைக்கிறார்,
அவர் வந்து இவ்வளோ குயிக்காக என்னென்னு சொல்ல அந்த நெல்லை வந்து சீரான இடவழியிலையும் இவ்வளோ குயிக்காக நடந்து திரிகிறாருன்னு பாருங்கள். ஆனால் எங்களால் முடியாது, எங்களால் என்ன புதுசாக ஒருத்தம் வந்து திடீரென்று இறங்கி வயலுக்கு விதைச்சிட்டு சும்மா போக இல்லாது விதைப்புன்றது அவ்வளோ என்னென்னு சொல்கிறது ஒரு கஷ்டமான வேலையாக அன்றைக்கு அரைஞ்சு கொண்டு வேலை செய்யணுமான்னு தெரியல. சரி வராது விக்ட்ரோ பண்ணுவோம், வேலையை விதைக்க விடுவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த மிருதங்குளம் மிருசு மொட்டையில் மிருதங்குளம் என்ற இடத்துல ஒரு 3 ஏக்கர் வயல் காணி விதைக்கிறதுக்காக வந்திருந்தோம். அப்போ இவர்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து ஒரு கோயில் சம்மந்தமாக எடுக்க வந்த இடத்துல, கொம்படியம்மன் கோயில் வரலாறு எடுக்க வந்த இடத்துல, இப்போ நான் அவர் சொன்னார் வயல் விதைக்கிற, நான் சொன்னேன் இந்த வயல் விதைக்கிறதோ ஒரு எடுக்கலாம், இது கொஞ்சம் இது இந்த பாரம்பரிய முறைகள் எல்லாம் இல்லாமல் போய் இப்போ நவீன முறைகளில் வந்துட்டுது, அப்போ அது சம்மந்தமாக பார்க்கலாம்னு சொல்ல அவையும் விருப்பப்பட்டு அதை பார்ப்போம் என்று வழிகிட்டது. முந்தைய வந்து மாட்டால் உழுது, மாட்டால் பலகை அடித்து இந்த சேர்த்து விதைப்பு அப்படியெல்லாம் செய்கிறது, இப்போ மிஷினரிகள் வந்த பிறகு மிஷினை பாவிக்கிறது, அந்த ஈஸியாக வேகமாக வேலை முடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து காலமாக நாங்கள் ஒரு 8:30 ரெண்டு பேரும் தான் டீசலோடு இங்கே வந்தோம், வேறு மிஷினும் டிராக்டரும் வந்தது, வந்து நாங்கள் இந்த 2 மணிக்கு எல்லாம் விதைச்ச முடிஞ்சது, நாங்கள் இப்போ வீட்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் பயங்கர கஷ்டம் தானே இந்த விதைப்பு? விதைப்பு சரியான கஷ்டம்தான், எப்படி இருந்தாலும் அந்த இதுக்கேற்ற மாதிரி விதைக்கவும் வேணும், மற்றது தண்ணியில் அதில் எல்லாம் கடத்தவும் வேணும், அப்படி எனக்கு இதுகள் இருக்குது. அதை நீ பயிர் வரும் வரையும் ஒரு நாளைக்கு 2 தரம் 3 தரம் வந்து பார்த்துட்டு போக வேண்டிய தேவையும் இருக்குது. ரெண்டா தண்ணி இருக்கா இல்லையாண்டதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும், தண்ணியை வேறு எங்கே தண்ணி வரும், அந்த தண்ணியை கடத்தி வெளியில் விடுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இது தொடர்ந்து எத்தனை மாதம் நீங்கள் தொடர்ந்து கஷ்டப்படுவோம்? இது வந்து நெல் வந்து சில நெல் வந்து 3.5 மாதம் இருக்குது, சில நெல் 4 மாதம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு விதைச்ச நெல் கோராவா? ஆட்டக்காரி, இப்போ எல்லோரும் இப்போ அதான் விரும்பி சாப்பிட்றாங்க ஆட்டக்காரி நெல், அதுதான் விதைக்கிறேன் இங்கே கூடுதலாக ஆட்டக்காரி தான் விதைக்கிறாங்க. ஆ இன்றைக்கு நீங்கள் வந்ததில் நீங்கள் இப்போ நான் கேட்டதுக்கு உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்குதா, அதை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ரெண்டுகளுமே கடையில் அரிசியை வேண்டி மட்டும் பார்த்துருப்பீங்க, இப்போ அது இந்த இதுகள் எல்லாத்தையும் இப்போ பார்க்குறதுல உங்களுக்கு எப்படி வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குதா? வித்தியாசம் என்ன, விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தெரியுது. உண்மையில் வந்து ஒரு ஒவ்வொரு விளைநிலங்களுக்கான பாதை வந்து போக்குவரத்து பாதை வந்து முக்கியமாக அமைச்சு கொடுக்கணும். பாவம் அவங்க, நானும் மூட்டை தூக்கினான் தான் நெல் இது தூக்கிக்கொண்டு வந்தான் தான் இவ்வளோ கஷ்டம்ன்றது. ஒரு சமதரையில் வந்து நடக்கிறது மூட்டை தூக்கிக்கொண்டு வந்து நடக்கிறது ஒரு சுலபமாக இருக்கும், அது அதே இந்த சேர்த்து வரம்புகளுக்கு இல்லாத நடக்கிறன்றது பயங்கர கஷ்டம். அதுகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு உண்மையில் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வழி செய்யணும், பயங்கர கஷ்டம். அப்போ இன்றைக்கும் கூட அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்னது சோத்துக்காக சாகலாம் போலாம் கிடக்கு, செத்தாலும் சோறு சாப்பிட்லாம் அப்படி தான். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் சும்மா வீடியோவுக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறது நீங்கள் இப்போ என்று நினைக்கலாம், ஆனால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ தூரம் நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டே வந்து அந்த மூட்டையை தூக்கிக்கொண்டு போகணும், தூக்கிக்கொண்டு போய் தான் அந்த விதை நெல்லை நாங்கள் கொடுக்கணும். அதை விட அந்த வயலின் நிலம் இந்த எல்லாத்துக்கு வந்து சேரும் தண்ணியும் அதுக்காக நடக்கிறத ஒரு கணிச்சு பாருங்கள். அவ்வளோ இதை தூக்கணும், என்ன அந்த நெல்லை வித நெல்லை தூக்கி எறிகிறதுக்கு அவ்வளோ இடமும் நடக்கணும். 3 ஏக்கர்ன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம் ஒருத்தன் நடக்கணும், நடந்து தான் அந்த நெல் எறியணும். என்றது வந்து ஒரு என்ன சுலபமான வேலை இல்லை இது. இந்த வீடியோவில் நீங்கள் விவசாயிகள் படுற கஷ்டத்தை வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஒரு நாள் வந்து ஒரு விவசாயியாக இருப்போம்னு தான் நினச்சி நான், என்னால் இயலாது. நான் நேரவாசியோட விக்டோ பண்ணிட்டேன், விக்டோ பண்ணி வெளியில் வந்துட்டேன், இயலாது. கடைசி நேரம் கொஞ்சம் உதவி செஞ்சேன், நான் ஃபுல்லாக எங்களால் செய்ய இயலாது. எடுத்தோன்னே வந்து விவசாயம் செய்யறன்ற கஷ்டம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கஷ்டமும் இருக்குது, அதே நேரம் என்னென்னு சொல்கிறது ஒரு எல்லாருக்குமான ஒரு ஒற்றுமை இருக்குது. பக்கத்து வயல்காரன் வந்து இவருக்கு உதவி செய்கிறது அப்படின்ற ஒரு ஒற்றுமையும் அந்த விவசாய குடும்பத்தில் இருக்குது, அதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல எங்கள் சேனலை. அதை விட இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், அதான் எங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.